ஹலோ, யாருங்க வேணும்? ஜேடியா? ராங் நம்பருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாஸ்ட் விஷன் மீடியா. நமக்கு ஒரு டாபிக் கிடச்சிருதுல, அஃப்கோர்ஸ் நம்ம இன்றைக்கி பேச போகிறது மாஸ்டர். இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் கோவிடுக்கு அப்புறமா மாஸ்டர் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகி இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கிரேட் ஓப்பனிங்ஸ் கொடுத்துட்ருக்கு. ஸோ படங்கள் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு ஒரு டவுட்டில் இருந்த டைமில் தியேட்டர்ஸ் ஓனர்ஸ்க்கும் சரி, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் சரி, மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட் மட்டும் இல்லாமல் ஒரு பிஸ்னஸை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் நாம் இன்றைக்கி அதை பற்றி பேச போகிறது இல்லைங்க. மாஸ்டர் படம் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறமா ஒரு ஃபஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணலேருந்து டீசர், இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயங்கள் லான்ச் பண்ணுறப்பவும் நிறைய பிரேக் ஆஃப்ஸ் பண்ணி நம்ம நிறைய யூடியூப் சேனல்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு ஒரு ஃபஸ்ட் லுக் போஸ்டர்ஸ்லேருந்து என்னென்ன மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்ற பிரேக் ஆஃப் பண்ணி, ஸோ அந்த அந்த நம்மளே ஒரு ஒரு க்ரியேட்டிவான கண்டென்ட்ஸ்லாம் நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஸோ நம்ம சேனலில் கூட ஆல்டர் ஈகோ அப்படின்ற ஒரு கான்செப்ட் பற்றி, மாஸ்டரில் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பேசியிருந்தோம். பட் அந்த சப்ஜெக்ட் ஆக்சுவலாக படத்தில் இல்லவே இல்லை. ஸோ அந்த மாதிரி நாம் இன்றைக்கி மாஸ்டர் மூவிலேருந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நம்ம மாஸ்டர் மூவி பார்த்ததுக்கப்புறமா கூட அப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியல. பட் இன்றைக்கி மார்னிங் ஒரு இமேஜ் பார்த்ததும் அதை உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் செலிபிரிட்டிஸு, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பீப்புள்ஸ், ஸோ ஃபெமிலியான செலிபிரிட்டிஸ் இவங்களை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம சேனலுக்கு சம்மந்தமான விஷயங்கள் நம்ம பார்த்துட்ருக்கிறோம். ஸோ அந்த விதத்தில் நமக்கு ரீசெண்டாக மாஸ்டர் ஆடியோ லாஞ்சில் சாந்தனு அவர்கள் பேசின ஒரு கண்டென்ட் வச்சு நம்ம ஒரு வீடியோ ஆல்ரெடி நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த கண்டென்ட் தான் அது. ஆக்சுவலாக சீக்ரெட் அப்படின்னு ஒரு புக்கை பற்றி அவர் பேசியிருந்தார். ஸோ சீக்ரெட் நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபாலோ பண்ணுற, இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே சீக்ரெட் அப்படின்ற விஷயம் வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த புக் நீங்கள் ரீட் பண்ணியிருப்பீங்க, இல்லை ஆக்சுவலாக அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோ ஐ மீன் அந்த டாக்குமெண்ட்ரி மூவி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ சாந்தனு அவர்கள் இந்த மாஸ்டர் ஆடியோ லான்ஞ்சில் அந்த சீக்ரெட் புக் பற்றி பேசியிருந்தார். ஸோ நிறைய ரெஃபரன்சஸ் பற்றி சொல்லியிருந்தார். ஸோ அது மூலமாக லைஃப் சேஞ்ச் ஆச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ அதை நம்ம சேனல் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் சிம்பு அவர்கள் ஒருத்தருக்கு சீக்ரெட் புக் வந்து கிஃப்ட் பண்ணுற ஒரு இமேஜும் நம்ம ஆல்ரெடி நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த இமேஜ் தான். ஸோ இது மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து அவங்களுடைய அப்டேட்ஸ்லாம் அந்த சீக்ரெட் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றது நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம், செலிபிரிட்டிஸ் அபவுட் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றது. ஸோ அதுக்கு கிட்டத்தட்ட 1 lakh வியூஸ் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ சப்போர்ட் பண்ணலாக மிகப்பெரிய நன்றிகள் இது நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ் நம்ம ஃபெமிலியரான பீப்புள்ஸ் எல்லாமே நிறைய அச்சீவ் பண்ணாங்க. எல்லாமே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டுமே நம்பி அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் தி சேம் டைம் அதையும் ஒரு டெக்னிக்காக, அதை ஒரு மேனிஃபெஸ்டேஷன், ஒரு கான்ஃபிடன்ஸ்க்காக அதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். ஸோ அதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டும் வந்துட்டுருக்கிறோம். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி மாஸ்டரில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஸோ நான் சொன்ன விஷயத்துக்கும் இன்றைக்கி நம்ம பேசுகிற வீடியோக்கும் என்ன சம்மதம் அப்படின்னு கேட்டுட்ருப்பீங்க. எஸ் இருக்குங்க, அதை பற்றி நான் இன்றைக்கி பேசணும் அப்படின்னு நினச்சிது. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த இமேஜ் அப்படின்றது மாஸ்டர் படத்தில் வாத்தி கம்மிங் அப்படின்ற ஒரு பிக்கஸ்ட் ஒரு ஓப்பனிங் ஒரு சாங் வந்து பயங்கர சூப்பர் ஹிட் சாங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சாங்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சார் வந்து தூங்கிட்டு இருப்பார். ஸோ அவரை வந்து காலேஜுக்கு எழுப்பி கூப்பிட்டு போகிறதுக்காக அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. ஸோ மாஸ்டர் மூவி பொறுத்த வரைக்கும் விஜய் சாரோட கேரக்டர் அப்படின்றது ஜேடி ப்ரொஃபஸர் அப்படின்றது. ஸோ அவர் வந்து ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோச்சாக இருக்கார் அந்த காலேஜில். ஸோ பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னாலே ஜென்ரலாக நிறைய புக் ரீட் பண்ணுறது, நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருந்துகிட்ருக்கும். ஸோ அட் தி சேம் டைம் வந்து அவர் ட்ரங்கராக காமிச்சிருப்பாங்க அப்படின்றதும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த இமேஜும் அப்படி தான். அந்த நீங்கள் சுற்றி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ட்ரங்கர், அதுவும் இல்லாமல் ஒரு பேச்சுலர், ஒரு சிங்கிளாக இருக்கிற ஒரு பர்சனை சுற்றி அவர் அவர் அவரோட அவரோட கேரக்டர் மட்டுமே அங்கே வாழ்ந்துருக்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமாக தான் அவரை சுற்றி இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே இருந்துகிட்ருக்கும். நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், அந்த சிகரெட் பாக்ஸு, ஆஷ் ட்ரை, அந்த பாட்டில்ஸு, அது இல்லாமல் அந்த கோக், அந்த டின், ஒரு ஒரு நெளிஞ்சு போன ஒரு டின் இருக்கும். ஸோ அவர் செப்பல் கழட்டி போட்டு படுத்துக்க செப்பல் ஒரு ஓரமாக இருந்துகிட்ருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த மாப்பு, அந்த பக்கெட்டு தண்ணியோடு இருந்துகிட்ருக்கும். ஸோ சுற்றி புக்ஸு, சிடிஸு, இந்த மாதிரி பென்ட்ரைவ்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு விஷயம் தோணுச்சு, என்ன அப்படின்னா அந்த கேரக்டரைசேஷன் அப்படின்றதுல எந்தளவுக்கு லோகேஷ் கனகராஜ் கவனம் செலுத்தியிருக்காங்க அப்படின்றது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த நார்மலாக இந்த ஷார்ட்டாக ஒரு டாப் ஆங்கிளில் காமிக்கிறப்போ ஜென்ரலாக அவர் தூங்கிட்டு இருக்கிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்டில் மட்டும் காமிச்சிட்டு போயிடாம அவரை சுற்றி இவ்வளோ ஆப்ஜெக்ட்ஸை கொண்டு வந்து சேர்த்தது, இதை ஷோ பண்ணணும் நினச்சது அப்படின்றதுக்கு அந்த டேரக்டர் மட்டும் இல்லைங்க, லோகேஷ் கனகராஜோட ஏடி டீம், அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்க்கு வந்து நம்ம ஹேட்ஸ் ஆஃப் சொல்லியே ஆகணும். அந்தளவுக்கு மைனூட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஆப்ஜெக்ட்ஸ், அந்தந்த பொருட்களை வந்து கொண்டு வந்து இந்த ஷோ பண்ணி காமிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லும். ஸோ அது ரொம்ப ஒரு முக்கியமான பாராட்டப்பட வேண்டிய
ஒரு விஷயம்தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் மூவிஸில் எல்லா சீன்ஸ்லையும் அந்தந்த இடத்துக்கு தேவையான ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் நிறைய வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ பர்டிகுலராக இந்த இமேஜில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சுற்றி நிறைய புக்ஸ் இருக்கிறது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அவரை சுற்றி சோஃபா சுற்றி எல்லாமே புக்ஸாக இருந்துட்டுருக்கும். ஸோ அதுலேயும் எஸ்பெஷலி அவரோட தலைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மிடிலில் ஒரு புக் இருக்குது. நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், தி சீக்ரெட் அப்படின்றது. ஸோ நம்ம பேசுகிற விஷயங்கள், அந்த நம்ம சீக்ரெட் பற்றி பேசுகிறோம், நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ அந்த புக் வந்து அந்த இடத்துல இருக்குது. ஸோ ஒரு இவ்வளோ ஒரு பிக்கஸ்ட் ஸ்டார் வந்து கண்டிப்பாக அந்த ரெஃபரன்சஸ் அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது அவரோட அந்த ஐடியாலஜியோட நாலேஜ் இல்லாமல் இருந்துருக்காது. ஸோ இதிலே ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக புரியுது. ஸோ சீக்ரெட் அப்படின்றது வந்து விஜய் சார் ஒரு கனெக்டில் இருக்குது அப்படின்றது. ஸோ நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணுறப்போ, அஜித் சார், ரஜினி சார் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணுறப்போ, லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தமான வீடியோஸ் பண்ணுறப்போ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த விஜய் சாரோட பற்றி ஒரு வீடியோ பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஒரு வீடியோவும் பண்ணியிருக்கோம், ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூட் அப்படின்ற ஒரு பேஸில் ஒரு நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் புதிய கீதை படத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது, அதை பற்றி பேசுங்க நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் அதை நம்ம எலாபரேட் பண்ணல, லைட்டாக நம்ம சொல்லியிருந்தோம். பட் இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த இமேஜ் பார்த்த உடனே தோணுச்சு. ஸோ அதை இமீடியட்டாக உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ வாட் எவர் இட் இஸ், என்ன தான் ஒரு ஏடிஸ் டிரெக்ஷன் டீம் வந்து இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருந்தாலுமே இந்த ஒரு புக் இங்கே இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த நாலேஜ் வந்து விஜய் சாருக்கு இல்லாமல் இருக்காது. ஸோ அது மட்டும் இல்லைங்க, தி சீக்ரெட் இருக்குது, அதுக்கப்புறமா யூ கேன் வின் இருக்குது. ஸோ ரிச் மேன் புவர் டேடியோட அந்த புக் இருக்கிறது மாதிரி தெரியுது. ஸோ இந்த மாதிரி பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் சம்மந்தமான புக்ஸ் வந்து நிறைய நம்ம பார்த்த விஷயங்கள் நம்ம புக்ஸ் எல்லாமே அங்கே இருந்துகிட்ருக்கு அப்படின்றத நான் சொல்ல வந்தேன். ஸோ இதுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ அது மட்டும் இல்லாமல் மாஸ்டர் மூவியில் குட்டி ஸ்டோரின்ற சாங் கேட்டிருப்பீங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம ரிலீஸ் பண்ணப்பவே அந்த ஒரு வீடியோ சாங், அதுக்காக ஒரு வீடியோ நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூடு, பாசிட்டிவான அப்ரோச்சில் இந்த சாங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி இந்த மூவிலையும் சரி, இந்த மாதிரி ஒரு ஒரு சைட் ஆஃப் இது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குற மாதிரி. ஏன்னா ஜென்ரலாக நம்ம பார்த்துட்டுருக்குறோம் ஒரு பெரிய மாஸ் ஹீரோ படங்கள் அப்படின்னாலே என்ன ஸ்டோரி ஒரு கண்டென்ட் இருந்தாலுமே ஒரு பாசிட்டிவான அப்ரோச் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது விஜய் சார் படத்தில் மிஸ் ஆகாது. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த படத்தில் ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோச் அப்படின்றதுனால அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியான சில விஷயங்களும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன், பார்க்கலாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி கண்ணில் பட்ட இந்த விஷயம், இந்த சீக்ரெட் புக் இருக்குது, இந்த மாதிரி புக்ஸ் இருக்குது அப்படின்றது. ஸோ ஃபர்தராக ஏதாவது கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா நம்ம அதையும் நம்ம ஒரு வீடியோவாக பதிவு பண்ணலாம். ஸோ அஸ் யூஷுவல் எல்லா வீடியோஸ்லையுமே சொல்கிற மாதிரி, வாட் யூ திங்க் யூ பிகம். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். Blend right here. Woo! Bring it swagger down my